காங்கிரசின் மணி ஹெய்ஸ்ட். நொறுக்கியா மோடி. பிரதமர் மோடி கடமையில் கராரானவர். அதே சமயம் அவ்வப்போது தன்னுடைய நகைச்சுவை உணர்வையும் பிரதிபலிப்பார். அதுவே எதிரிகளை கதறவிட வேண்டும் என்றால் பல சமயங்களில் அவருடைய நகைச்சுவை உணர்வை வைத்தே அவர்களை சாய்த்து விடுவார். ஸ்பெயின் நாட்டு வெப் சீரீஸ் மணி ஹெய்ஸ்ட் பற்றி எல்லோருக்குமே தெரியும். உலக அளவில் பணம் கொள்ளையடிப்பதை பற்றி சினிமாவோ தொடரோ எடுக்கும் போது மணி ஹெய்ஸ்ட் அளவுக்கு எடுக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. அந்த அளவுக்கு கொள்ளையடிப்பதில் உள்ள நுணுக்கங்களை சரியாக காண்பித்திருப்பார்கள். இந்தியாவிலும் பல சீரியல்ல எடுக்கிறாங்க. தகிடத்தோம் தகிடத்தோம் என்று அரை மணி நேரம் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நம்ம சாகடிச்சிடுவாங்க. அப்போதெல்லாம் மணி ஹெய்ஸ்ட் போன்ற தரமான சீரியல்கள் இந்தியாவில் வர வேண்டும் என்று பலர் கமெண்ட் அடிக்கிறத பார்த்திருக்கோம். ஒட்டுமொத்த மீம் கிரியேட்டர்களை தூக்கி சாப்பிடும் அளவுக்கு மோடி ஒரே பதிவில் காங்கிரஸ் வறுத்தெடுத்துட்டாரு. மணி ஹெய்ஸ்ட் போன்ற கற்பனை கதையெல்லாம் இந்தியாவில் எதற்கு தேவை? 70 ஆண்டுகளாக அதை நிஜமாக வெற்றிகரமாக காங்கிரஸ் தான் கண்முன்னே நடத்தி காட்டி கொண்டிருக்கு என்று மோடி கிண்டலாக தன்னுடைய ட்விட்டர் பதிவில் பதிவிட்டிருக்காரு. ஒடிசாவில் நடந்து வரும் வருமான வரி சோதனையில் அள்ள அள்ள குறையாத பணக்கட்டுகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. சாதாரண ஒரு அரசியல்வாதியிடமே, அதுவும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவர்களிடமே இவ்வளவு பணம் குவிந்து கிடக்கிறது என்றால் ஒட்டுமொத்த காங்கிரசும் தேசத்தை எந்த அளவுக்கு சூறையாடி கொண்டிருப்பார்கள் என்பதை கணக்கு போட்டு பார்க்கவே முடியல. மோடி என்ற ஒருவர் இந்த ஊழலுக்கு எதிரான சாட்டையை சுழற்றவில்லை என்றால் இந்தியாவின் நிலை எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கும் என்று நீங்க நினைச்சு பாருங்க. பாரதத்தை காக்க மிகவும் சரியான நேரத்தில் வந்தவர் தான் மோடி. ஆனால் மோடி இன்னும் ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறையவே இருக்கு. மீண்டும் ஒருமுறை மோடி ஆட்சி பொறுப்பேற்று இந்த ஊழல்வாதிகளை முற்றிலுமாக ஒழித்து கட்ட வேண்டும் என்பதே நம் விருப்பம்.